காலில் ஒன்று அடித்ததுக்கு கோச்சிட்டியாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண, சாப்பிட்டியாண்ண? டேய், நான் என்ன வேலை சொன்னாலும் கேட்கறதுக்கு என்னை சுற்றி 1000 பேர் இருக்கிறாங்கடா. ஆனால் நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நீ ஒருத்த மட்டும் தாடா இருக்கிற. ஏன்டா கோபப்படுற? ஏன்டா கோபப்பட்ட? உங்கள் அண்ணன் பெரிய கேட்டதுக்கு நீ ஏன்டா வாழ்க்கையை கெடுத்துக்கிற? இப்படி தான் இப்படி தான் நம்ம அப்பட ஒருத்தன் பார்த்து பெரிய கேட்டான். அன்னைக்கு கையில் துப்பாக்கி எடுத்தவன்டா, இன்னைக்கு வரைக்கும் கீழே வைக்க முடியல. டேய், என்ன மாதிரி ஒன்று பெரிய ரவுடி ஆவானா? நீ படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்டா, பெரிய டாக்டர் ஆகணும். சரிண்ணே, வா சாப்பிடலாம். பெரிய டாக்டர் ஆகணும்டா. அண்ணே வாங்க சாப்பிடலாம். வலிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க. வெல்லண்ணே மன்னிச்சிடுறா அண்ணே. வாண்ணே மன்னிச்சிட்டியா? மறந்துட்டேண்ணே. டாக்டர் ஆகணும்டா டாக்டர். ரூம்மேட் ஆகிட்ட, தண்ணி போடுவியா? மாத்திரை போடுவியா? தம் போடுவியா? பன்பராக் போடுவியா? நோ. வெத்தலை சீவல் போடுவியா? When lemon or coy mingle with alcohol, it forms எஸ் ஜெல்சா. ஃபைண்ட் அவுட் தி சொல்யூஷன். டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஃபோன் வந்திருக்கு, வா ரூம்ல. உடனே போ. வந்தேன்னே சொல்ல வேண்டியது. வந்த உடனே தான் நான் சொல்றேன். மே கம் இன். எஸ் கம் இன். ஓகே, போதும் போதும். ஓகே, அப்படியே ராவா ப்ரொசீட். ஓகே. அவசர கேஸ். நம்ம காலேஜ் கேன்டீன் டீ சாப்பிட்டேன், அதனால வயிறு சரியில்லை. உன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? இங்கே போறது வருது விலகு விலகு. ஐய் ரவீனா, ஏன் ஜட்டியை வெளியே போட்டு வச்சிருக்கா? அதாவது இஷ்டம் நாட்டிங்கள். வேகமாய் வந்ததால் போகிறேன். ஆஹா, பாத்ரூம் குள்ள உட்காந்து தம் கட்டுற சுகமே தனி. அது தமிழனுக்கு தான் புரியும். எங்க போடுறது? தான் கீழே இவ்வளவு பெரிய ஆஸ்ட்ரே இருக்குது. வேட்டியை தூக்கி போடுறா, காயத்துல பற்ற போகுது. எங்க அப்பா அடிக்கடி தொண்டர்ல டீ குடிக்க சொல்லுவாரு. அது என்னமோ டீ குடிக்கிற மாதிரி சாதாரண மேட்டர் நினைச்சேன். இப்பதானே வலினா. வணக்கம் கணசாமி. என்ன கணசாமி, ரொம்ப நாள் காலேஜ் பக்கம் ஆளே காணும். அப்பாவோட தொகுதி பக்கம் போயிருந்தேன். போடா என்னடா பாரு கணசாமி, இருக்கட்டும். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணு இல்ல காட்டுங்களா. ஏன் ஒரு 5 ரூபா டிக்கெட் போட்டு கியூல நிப்பாட்டி காட்டேன். போங்கடி போங்கடி. உங்களுக்கு அடி வெட்டதே, காட்டு தீ மாதிரி பரவிருச்சு. இனி தீய பத்தி நீ பேசுன பிச்சர் வேண்டா. வணக்கம் சார். குட் மார்னிங். ஐயோ, அரசியல்வாதினா தொட தெரியுற மாதிரி வேட்டியை தூக்கி கட்டிட்டு நடப்பானுங்க. ஆனா பையன் ஆளை வச்சு பின்னாடி தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கான். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். டேய், அரசியல்வாதி பையன்னா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா தெரியல. ஒரு கழிச்சு படுத்திருக்கேன் சார். உட்கார்ந்திருந்தாலே படிப்பு வராது உனக்கு. அதுல படுக்க வரையா? நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் சார். என்னால உட்கார முடியாது சார். ஜெயிக்கிற முடிய பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், மந்த்லி டெஸ்ட் வருது, கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ப்ரொஃபசர் சார், இவங்களுக்கு ஒரு டவுட்டா? என்ன? ஒண்ணு இல்ல, கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எந்த பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டூபிட் நான்சென்ஸ் இடியட். ஒரு ப்ரொஃபசர் கிட்ட எப்படி பிகேவ் பண்றது தெரியாது உனக்கு சார்? வெரி இம்பார்ட்டன்ட் டவுட். நான் தனியா படிக்கிறது பெட்டரா இல்ல வீணாவோட கம்பைன் ஸ்டடி பண்றது பெட்டரா? அது அவங்கவுங்க மனோபாவத்தை பொறுத்தது. எப்படியாவது படி. வேணாம் டாக்டர், பிரான்சிஸ் ஆல்ரெடி அதை தான் பண்ணிட்டு இருக்கான் சார். கையால எழுதி படிக்கலாமா இல்ல வாயால சொல்லி சொல்லி படிக்கலாமா? நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட், எப்படி பண்ணாலும் வேஸ்ட். டாக்டர், நீங்க முதல் முதல்ல அட்டெண்ட் பண்ண பேஷண்ட் யாரு? இதுதான் கடைசி பேஷண்ட், பக்கத்து கிளாஸ்ல இருக்கு. இந்த கேள்வி எல்லாம் உனக்கு தேவைதானே? எனக்கு ஒரு டவுட் சார். நீ தானே சுனில்? எஸ் சார். உன் என்ன பேரு? பலராமன் தானே? ஆமா சார். அவன் பெரிய ரவுடி ஆச்சே, அவன் மாதிரி இல்லாம நீயாவது ஒழுங்கா படி. எங்க உருப்பிட போற? நம்மளாவது பாடத்தை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தீக்காயத்தை பத்தி பார்க்கலாம். ஐயோ, மறுபடியும் தீயா? பண்றா டேய், அங்கி அடிச்சானே. ஓனா ஓனா கம்பியர். அது மேட்டர். ஏமா மோகனா,
நேத்துக்கு இவன் அடிச்சாமே இதெல்லாம் சரியா படலமா சரியா படலையா இல்ல இல்ல சரியா படல ஐயோ என்ன இப்போ பட்டுச்சா குடுறதம்மா போடி போத்ரி அது மாத்திர हेलो यही है रॉन्ग चॉइस बेबी हेलो एक्सक्यूज मी प्लीज प्लीज अपरम पुलिस गुड है ओके